அனைவருக்கும் வணக்கம். தமிழக அனுசூயா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவிலும் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாழ்ப்ப தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் 5 சரிங்கப்ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். முதல் வினா, பாட்டிடை வைத்த குறிப்பினாலும் ஒரே வகை நடையே இங்க ஒரு கோழி இடம் இருக்கின்றது. மொழிவ என்று கூறியவர் யார்? அந்த விடுபட்ட சொல்லை தருங்க. தொல்காப்பியர் இதனை கூறியவர் தொல்காப்பியர். அந்த விடுபட்ட சொல் என்ன? நான்கு என. அதாவது பாட்டிடை வைத்த குறிப்பினாலும் ஒரே வகை நடையே நான்கென மொழிவ என்று முழுமையான சூத்திரம் கூறியவர் தொல்காப்பியர். பேராசிரியர் கூறும் உரை நடையின் வகைகள் யாவை? குறிப்புகள், விளக்க உரைகள், மெய்மையை கூறும் உரைகள், நகைச்சுவை பொருந்திய உரைநடைகள் என்று பேராசிரியர் அவர்கள் 4 வகையான உரைநடையினை குறிப்பிடுகின்றார். சரிங்களா. அடுத்ததாக உரை பற்றிய இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த இயலில் கூறுகின்றார்? செய்யுள் இயலில் கூறுகின்றார். சங்க பாடல்களின் கீழ் காணப்படும் குறிப்புரைகள் மற்றும் துறைகள் எதனை உணர்த்துகின்றன? பழந்தமிழ் உரைநடையை விளக்குகின்றன. சங்க மருவிய காலத்தில் உரைநடை என்ற பகுதியை எந்த நூலில் காணலாம்? சிலப்பதிகாரத்தில். அம்மா எப்படி அம்மா? உரையிடையிட்ட பாட்டுரை செய்யுள் அப்படின்னு இளங்கோவடிகளே சொல்லியிருப்பார். சரிங்களா. அடுத்து உரை என்ற சொல்லை முதன் முதலில் கையாண்டவர் தொல்காப்பியர். இப்ப நம்ம பார்த்தோம்னா மேல சூத்திரம் அதுதான். இலக்கியங்களுக்கு எழுந்த உரை நூல்களில் முதலாவதாக கருதப்படும் நூல் எது? அதன் காலம் என்ன? இறையனார் தளவியல் உரை கிபி 9 நூற்றாண்டு என்று கூறுவர். அதனை இலக்கியங்களுக்கு எழுந்த உரை நூல்கள் இலக்கியம் என்றாலே விளங்கும் தான். இருந்தாலும் செயல் வடிவில் இருக்கும் பொழுது அதற்கான பொருள் கூறுவதற்காக உரை நூல்கள் எழுந்தன. அப்படி பார்க்கும்போது முதல் நூல் இறையனார் தளவியல் என்னும் நூலிற்கு எழுந்த உரை இறையனார் தளவியல் உரை. சரிங்களா. அடுத்ததாக நூல் முழுவதும் உரையாசிரியர் நம் எதிரே நின்று உரையாடுவது போன்ற மனநிலையை உரையின் வாயிலாக உண்டாக்கி விடுகின்றார் என்று எந்த உரையை யார் பாராட்டுகின்றார்? இறையனார் கலைஞன் உரையை மூவை அரவிந்தன் அவர்கள் பாராட்டுகின்றார். சரிங்களா. உரை விரவிய பாடலை கொண்ட சங்க கால நூல் என்று எந்த நூலை குறிப்பிடுவர்? தகடூர் யாத்திரை. சாதாரணமே பார்த்தீங்கன்னாக்கும் உரைன்னு சொல்லி சொன்னாலும் என்ன அர்த்தம்? செயல் வழியில இருக்கின்ற அந்த பாடலுக்கு விளக்கம் தருவதுதான் உரை வடிவம். ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா உரை மாதிரியான பாடல் பார்த்தீங்கன்னாக்க அதாவது பாடல் வடிவத்திலே இருக்கும் அந்த உரை, அது தகடூர் யாத்திரை. நக்கீரரால் வாய்மொழியாக கூறப்பட்ட இறையனார் கலவியல் உரையை எழுதி வைத்தவர் அல்லது எத்தனாவது தலைமுறையை சார்ந்தவர்? அதாவது நக்கீரர் வந்து அந்த காலத்துல அப்படித்தான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏட்டுச்சுவடி ஓலைச்சுவடின்றதெல்லாம் வந்து அதற்கு அடுத்த காலம் தான். அதன் முன் பார்த்தோமானால் வாய்மொழியாகவே கூறி வருவார்கள். அது அப்படியே ஒவ்வொரு தலைமுறையா பரவி கொண்டு செல்லும். அதன்படி நக்கீரர் என்ன செஞ்சாரு? இந்த எழுநார் கலைஞர் உரை வாய்மொழியாகத்தான் சொல்லி வந்தார். ஆனால் அவரை முதன் முதலில் எழுத்தில் எழுதி வைத்தவர் நீலகண்டன். அவர் எந்த தலைமுறை அப்படின்னாக்கோ 9 தலைமுறை. முக்கியமான வினப்பா பார்த்துக்கொள்ளுங்க. உரை என்று சொன்னாலே இந்த வினா கட்டாயமாக இடம்பெறும். நக்கீரர் தமிழ் என்ற சொல்லுக்கு தரும் பொருள் என்ன? அகப்பொருள். நூல் ஆசிரியரின் அரிய கருத்துக்களை எல்லாம் உரையாசிரியர் உதவி அடைந்து உலகம் உணர்ந்து இன்புறுகின்றது என்று பாராட்டியவர் யார்? பண்டிதமணி கதிரேகன் செட்டியார். தொல்காப்பியத்துக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மற்றும் அவரது சிறப்பு பெயர். தொல்காப்பியத்துக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் இளம்பூரணர். அவரது சிறப்பு பெயர் உரையாசிரியர் உரை முதல்வர். சரிங்களா. வடநூர் கடலை நிலை கண்டு உணர்ந்த என்று யார் யாரை பாராட்டுகிறார்? அதாவது சேனாவரையரை சிவஞான முனிவர் அவர்கள் பாராட்டுகின்றார். சரிங்களா. 10 பாட்டிற்கு உரை எழுதவில்லை எனில் இருளில் மூழ்கி இருக்கும் வண்ண ஓவியமாய் பார்த்து கழிப்பார் இன்றி போயிருக்கும் என்று யாருடைய உரை குறிப்பிடப்படுகிறது? அச்சினார் திண்ணூரின் உரை குறிப்பிடப்படுகின்றது. அது பாருங்களேன், இருளில் இருக்கும் வண்ண ஓவியம். வண்ண ஓவியம்னா நிறங்கள் நிறைய நிறைந்து இருக்கும்.
அது இருட்டுல இருந்தா ஒரு நிறத்தை கூட பார்க்க முடியாது நம்ம, இல்லையா? அதனால தான் சொல்ற பார்த்து கழிப்பார் என்று, அதனை பார்த்து மகிழ்பவர்கள் இல்லாமல் போயிருக்கணும். பத்து பாட்டு அப்படி சொன்ன ஒவ்வொரு நூலும் பார்த்தவங்களாம் வல்லவன ஓவியமாகவே இருக்கும். அதனால் அவர் இவ்வாறு கூறுகின்றார். நெசவு தொழில் பற்றிய உதாரணங்களை தம் உரையில் காட்டியவர் தெய்வ சிலையார். உரை மன்னர் எனப்படுபவர் யார்? இவர் எழுதிய உரை நூல்கள் இரண்டையும் தருகிறார். சிவஞான முனிவரே உரை மன்னர் என்று பாராட்டப் பெறுகின்றார். இவர் எழுதிய நூல்கள் தொல்காப்பியம், முதல் சூத்திர விருத்தி மற்றும் நன்னூலின் விருத்தி ஆகிய இரண்டு உரை நூல்கள் பாருங்கள். சரிங்களா? இந்திய நாட்டில் உள்ள பௌத்த சமய நூல்கள் இக்காலத்தவரை படித்து இன்புறுவதற்கு ஏற்ற உரை விளக்கங்கள் இல்லாத காரணத்தால் விளங்காமல் இருக்கின்றன என்று வருந்தியவர் யார்? ரைட் தேவி. திருக்குறளின் பத்தாவது உரையாக யாருடைய உரை அமைந்தது? இவரது உரையை பாராட்டும் செய்யுள் நூல் எது? திருக்குறளின் பத்தாவது உரையாக பரிமேல் அழகரின் உரை இருந்தது. பதினைந்துக்கு முன்னால் ஒன்பது பேர் உரை எழுதி தகுப்பார். இவர் வந்து பத்தாவது ஆளா இது எழுதினார். ஆனா இன்றைய வரைக்கும் பாராட்ட பெறுகின்ற உரை யார் உரைனா பரிமேல் அழகருடைய உரை தான். இதனை எது பாராட்டுகின்றது? தந்தை மண்டல சதக செய்யுள் என்கின்ற நூல் பாராட்டுகின்றது. மேலை நாட்டு திறனாய்வாளரை போல ஆராய்ச்சி செய்தவர் என்று புறப்பெறுபவர் அடியார்க்கு நல்லார். சைவ சித்தாந்த நூல்களின் உரைகளில் யாருடைய உரை சிறந்தது? அந்த உரையின் பெயர் என்ன? இந்த நூல்களின் உரைகளில் சிவஞான முனிவரின் உரை மிகவும் சிறந்தது. அது என்ன பெயர்? மாபாளியம். மனித பிரவாள நடை யாரால் தோற்றுவிக்கப்பட்டு யாரால் வளர்க்கப்பட்டது? அதாவது தமிழர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, வைணவர்களால் வளர்க்கப்பட்டது என்று உரையாசிரியர்கள் கூறியார். ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் யார்? நாதமுனி. வைணவ உரைகள் எப்பெயரால் அழைக்கப்பட்டன? முதன் முதலில் எழுத்து வடிவில் தோன்றிய வைணவ உரை நூல் எது? வைணவ உரைகள் வியாக்கியானம் என்று அழைக்கப்பட்டன. முதன் முதலில் எழுத்து வடிவில் தோன்றிய வைணவ உரை நூல் திருவாய்மொழி வியாக்கியானம். அது பாத்தீங்கன்னாக்கா ஆறாயிரப்படி என்று கூறுவர். சரிங்களா? வியாக்கியான சக்கரவர்த்தி எனப்படுபவர் யார்? ஏன் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் பெரிய வாச்சான் பிள்ளை. ஏன் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் இவர் உரை எழுதி இருக்கின்றார். உரையில என்ன அர்த்தம்? வியாக்கியானம் எழுதி இருக்கின்றார். எனவே இவர் இவ்வாறு பாராட்டப் பெறுகின்றார். சரிங்கப்பா. ஆக இலக்கிய உரையாகட்டும் செய்தி உரையாகட்டும், உரை என்பது எந்தெந்த காலம், அதை சிறப்பில் இடம் பெற்றவர்கள் யார், சிறப்பு பெற்றவர்கள் யார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா. இந்த உரை தொடர்பான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அதனை இணைப்பை திறன் இருக்கின்றேன், இணைத்து பதிவுகின்றேன். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.